முழு அகிலத்தார்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, விமோசனத்துக்காக வேண்டி, நிம்மதிக்காக வேண்டி, ரஹ்மத்துக்காக வேண்டி, எந்த கடைசி ரசூல் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் பக்கம் அனுப்பினானோ அந்த மாதத்தை முகம் கொடுக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். எனவே இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு அகிலத்தார்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி, ரபுல் ஆலமீன் எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் என்றா, உங்களுக்கு நிம்மதி, உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ராஹத், உங்களுக்கு ரஹ்மத் வேணும் என்றா, நான் எல்லாம் பாதைகளை மூடிவிட்டேன், என்னை அடைவதற்காக வேண்டி ஒரே ஒரு பாதையை நான் திறந்திருக்கிறேன், அதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருமே அந்த ரசூலை ஃபாலோ பண்றதுக்காக வேண்டி வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றா அந்த ரசூலை ஃபாலோ பண்றது இருக்குது, அதுல எந்த விதமான குறையும் அல்ல வெச்சது கிடையாது. முழு உலகத்துல ஆதமலை சலாத்து வசலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை மனிதர்கள் அல்ல படைத்தானோ படைக்க போறானோ அதெல்லாம் படைப்புகளையும் மிகவும் சிறந்த மனிதனாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே வைத்திருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹுடைய இந்த விஷயம் சுட்டி, அல்லது அந்த விஷயம் சுட்டி, அல்லது குடும்ப வாழ்க்கை சுட்டி, அல்லது குடுக்கல் வாங்கல் சுட்டி, அல்லது வாக்க சுட்டி, அல்லது போக்க சுட்டி, எங்களுக்கு ஒரு முஸ்லீம் என்று சொல்றது, அந்த ரசூலை ஃபாலோ பண்றதுக்கு வெக்கமா இருக்குதே என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் வைத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஒரு ரசூலா எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதன் ஹஸான் பின் சாபித் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, فأحسن منك لم تركت عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء فأحسن منك لم تركت عين. يا رسول الله உங்களிட ஒரு அழகான ஒரு படைப்ப ஒரு மனிதன உலகத்துல எந்த கண்ணும் கண்டிருக்காது யா ரசூல் அல்லாஹ். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா மனிதர்களை விட அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களை விட ஒரு அழகான மனிதனாக ரசூலுல்லாஹி அல்லாஹ் படைத்தார். அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, லஸவாஹிபு யூசுப் ரவுன அயன ஜபீனஹு லஆதர்னல் குலூப அலல் யதி. குர்ஆன்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்றான், யூசுப் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களை பெண்களை ரெண்டு வரிசைகளாக வச்சு அவங்கள கையில ஒரு பழம் ஒன்று கொடுத்து ஒரு கத்திய வழங்கி அந்த யூசுப்பை நாங்க நடுவுல நடப்பினோம் அனுப்பினோம் என்றா, அவருடைய அழக கண்டு மதிமயங்கி அந்த பெண்கள் எப்பளை வெட்டுறதுக்கு அந்த பழத்தை வெட்டுறதுக்கு பகரமாக விரலை வெட்டி கொள்வாங்க. ஏன் அவ்வளவு கவர்ச்சியான ஒரு அழகத்தை அழகா அல்லாஹ் வச்சிருக்கிறார். அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த பெண்கள் என்னுடைய மாப்பிள என்னுடைய கணவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டாங்க என்றா விரலை வெட்டி கொள்ள மாட்டாங்க, உள்ளத்தை வெட்டி கொள்வாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அழகாக என்னுடைய கணவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். வஅஜ்மல மின் கலம் தலிதின் நிஸாஉ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். இன் அல்லாஹ் தகையர் அல் கதாஇல் ஃபக்தார் அல் அரப் ஃபதகையர் அல் அரப் ஃபக்தார் முதர் ஃபதகையர் முதர் ஃபக்தார் பனி ஹாஷிம் ஃபதகையர் பனி ஹாஷிம் ஃபக்தாரனி. அல்லாஹ் முழு படைப்புகள் இருந்து அல்லாஹ் அரபிகள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அந்த அரபிகள்ல இருந்து அல்லாஹ் முலாவை தேர்ந்தெடுத்தான், அந்த முதர் என்ற கோத்திரத்திலிருந்து பனு ஹாஷிம் என்ற ஃபேமிலி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அந்த பனு ஹாஷிம் என்ற ஃபேமிலியில இருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே நபி அவங்க அமெரிக்கால பிறந்திருந்தா, ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் எங்களுக்குரிய வேலை இல்ல. அல்லாஹ் எந்த நாட்டுல எந்த கோத்திரத்துல எந்த வம்சத்துல எந்த குடும்பத்துல பிறந்தால் இந்த மனிதன் மூலமாக முழு உலகத்துக்கும் நலவு நடக்குமோ அந்த இடத்துலதான் நல்லா புறக்க வச்சார். எனவே அந்த வம்சத்தை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். அந்த குடும்பத்துல எந்த விதமான தவறும் நடந்தது கிடையாது.
خلقت مبرئا من كل عيب كانك قد خلقت كما تشاء يا رسول الله எந்த விதமான குறையும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்திருக்கிறான். நீங்க விரும்பினது போல அல்லாஹ் உங்களை படைத்த மாதிரி இருக்குது யா ரசூலல்லாஹ். பொதுவாகவே நாங்களும் கண்ணாடிக்கு முன்னால போனா கொடியமார்கள் என்ன செய்வாங்கன்னா, மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, கண் கொஞ்சம் இந்த கலரா இருந்தா நல்லா இருக்குமே, ஐப்ரோஸ் கொஞ்சம் இப்படி தூக்கி இருந்தா நல்லா இருக்குமே. ஒவ்வொருத்தருக்கும் ஆசை அப்படி இருக்கணும் என்று, ஆனா அப்படி இல்ல. ஆனா ஹஸன் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி அல்லாஹ் உங்களை படைத்தானோ தெரியா, அவ்வளவு அழகாக இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி சொல்றான், இந்த ரசூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய முஹப்பத் தோணுமா, என்னுடைய கவனம் உங்களுக்கு ஓடுமா, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை, நீங்க இந்த ரசூலை ஃபாலோ பண்ணுங்க. இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ் ஃத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன் என்பதாக சொல்றதாக இருந்தா, அந்த அல்லாஹ் என்னை நேசிக்கணும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறதாக இருந்தா, வேறொன்றும் நாம் செய்ய வேண்டிய தேவையில்லை, ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும், இத்திபாகுர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக நான் ஃபாலோ பண்ண வேண்டும். ஒரு மனைவி விரும்புறா என்னுடைய கணவன் உடைய கவர்ச்சி எடுப்பதற்காக வேண்டும், என்னுடைய கணவன் வேற எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது, என்னுடைய கணவனுக்கு மிகவும் கவர்ச்சியான ஒரு மனைவியாக, இரக்கத்து கூறிய ஒரு பெண்ணாக நான் ஆக வேண்டும். எனவே என்னுடைய என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அந்த குறைபாடுகளை நான் நிவர்த்தி செய்வேன். என்னுடைய கணவனுக்கு விருப்பமான கலர், என்னுடைய கணவனுக்கு விருப்பமான வாக்கம், என்னுடைய கணவனுக்கு விருப்பமான கிரீம், என்னுடைய கணவனுக்கு விருப்பமான ஆடை, என்னுடைய கணவனுக்கு விருப்பமான ஸ்டைல தான் நான் வாழுவேன். ஏன், அவருடைய அட்ராக்ஷனுக்காக வேண்டி. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னின் பக்கம் அட்ராக்ட் ஆகணும் என்றால், நான் யாரை ஃபாலோ பண்ணணும், என்னுடைய நட, என்னுடைய உட, என்னுடைய பாவனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய மூச்சு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஆகிச்சு என்றா, இத்திபாகுர் ரசூல், நான் சாப்பிடக்கூடிய முறை, நான் உடுக்கக்கூடிய முறை, நான் நடக்கக்கூடிய முறை, நான் திரிக்கக்கூடிய முறை, என்னுடைய குடுக்கல் வாங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய இபாதத், இந்த எல்லாத்திலையும் கவர்ச்சி எங்க இருக்குது, அல்லாஹுடைய இந்த ரசூலுடைய சுண்ணத்துல மாத்திரம்தான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த காலத்துல பொடியம்மார்கள் வந்து கேட்கறது, ஹஜரத் இது நான் செய்யறது கட்டாயமா அல்லது இது ஜஸ்ட் சுண்ணா என்று கேட்கிறார். Whether I should do it or whether it is just a sunnah, Hazrat. நான் இதை செய்யவே ஒண்ணுமா அல்லது அது ஒரு வெறும் சுண்ணத் மாத்திரமாயா ஹஜரத் என்று கேட்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்கள், இந்த கேள்வியே டோட்டலி பிழையான ஒரு கேள்வி. Whether it is just a sunnah, ஏன் நாங்க உலகத்துல வாழ்றோம், அல்ல அவர் சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி. எனவே அது சுண்ணத் என்பதற்காக வேண்டிதான் நான் செய்யணுமே தவிர, அது வெறும் சுண்ணத்தா என்று கேட்கறதே விடுறதுக்காக வேண்டியிருந்தா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்பதாக யோசிங்க. எனவே சுண்ணத்தை கேட்கறதே விடுறதுக்காக வேண்டியா அல்லது சுண்ணத்தை கேட்கறது செய்வதற்காக வேண்டியா, இதுதான் என்னுடைய கேள்வி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவாங்க, நாங்க எல்லாமே சொல்றோம் எனக்கு ஹுப்புர் ரசூல் பல்புல இருக்குது, ஆனா அந்த ஹுப்புர் ரசூல் வாழ்க்கையில இல்லாட்டி நீ பொய்க்காரன் என்பதாக சொல்லுவாங்க. هذا محال في القياس لبديع لو كان حبك لصادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. நான் எல்லாமே சொல்றோம், அல்லாஹ் ரசூலோட நான் மஹப்பத் வச்சிருக்கிறேன், ஆனா முழுக்க முழுக்க ரசூலுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார். யாரு யாரோட மஹப்பத் வைக்கிறாங்களோ, உலகத்துடைய நியதி, உலகத்துடைய தரத்தி, உலகத்துடைய சுண்ணா என்னண்டா, யாரு யாரோட மஹப்பத் வைப்பாங்களோ அவர் அவரதான் ஃபாலோ பண்ணுவார். ஏவாப்பா இப்படி முடிய வளர்த்திருக்கிறாய், ஏனென்றா அவர் அப்படிதான் வளர்த்திருக்கிறார், ஏவாப்பா இந்த டிரெஸ் உடுத்திருக்கிறாய், அவர் இந்த டிரெஸ் தான் உடுக்கிறார், ஏவாப்பா தாடி இந்த முறையில வளர்த்திருக்கிறாய், ஏனென்றா அவர் இந்த முறையில தான் வளர்த்திருக்கிறார். நான் யாரோட மஹப்பத்தோ என்னுடைய போக்கே அவரை போலதான். எனவே நான் ரசூலுடைய மஹப்பத் உள்ளவர் என்பதாக சொல்றதாக இருந்தா, அந்த ரசூலுடைய மஹப்பத் அது சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக தான் காட்டலாமே தவிர வேற எந்த வழியிலையும் காட்ட முடியாது. அவர் போய்க்கார. கணேசபுரிய சகோதரர்களே, நண்பர்களே, சகாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. அரச மாளிகையில இருக்கிறாங்க, ருஷ்ணும் மன்னனுடைய கோட்டையில் இருக்கிறாங்க, ரபி பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபத்துல் யமானியோட போறாங்க சமாதான பேச்சுக்கு,
அரச மாளிகையில சாப்பாடு தின்னக்கூடிய நேரத்துல ஒரு சாப்பாடு பிடி கீழே விழுது, ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருவது, ரசூலுல்லா சொன்னாங்க சாப்பாடு கீழே விழுந்தா அதை சுத்தமாக்கி சாப்பிடுங்க, அதை சேத்தானுக்கு விட்டுட வானம். எனவே ஹுதைஃபத்துல் யமானியுடைய கை கீழே போது ஒருத்தர் புடிச்சிட்டு கேட்கிறாரு, வெக்கம் இல்லையா உனக்கு, சாப்பாடு குமியல் இருக்கிற இடத்துல கீழே விழுந்ததை எடுத்து தின்ன போறா என்பதாக கேட்டார். இந்த நேரத்துல பாதிச்ச வார்த்தை, இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடுவேனா என்பதாக கேட்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஜஸ்ட் சுன்னா என்று கேட்டு நாங்க விடுறோம். சஹாபாக்கள், நான் இந்த சுன்னத்தை விடுவேனா, நான் எப்படி அப்பா இந்த சுன்னத்தை விடுவேன்? அதுவும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தீல விழுந்த சாப்பாட்டை நான் எடுத்து சுத்தமாக்கி தின்ற சுன்னத்தை இதை கூட நான் விடுறதுக்கு தயார் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்களோட உள்ளத்துல முதலாவதாக ஆழமாக பதியோனும் சுன்னத்துல தான் கண்ணியம், சுன்னத்துல தான் வெற்றி என்பதா. இப்ராஹிம் அவங்க ஒரு நாள் பிளைட்ல டிராவலிங் செய்யறாங்க. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் வாலிபர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல பிளைட்ல சாப்பாடு தருவாங்க. அது சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செஞ்சார் என்றா, போக்கன் நைஃப் கையில இருந்துச்சு. எனவே நைஃபால வலது கையால வெட்டி அவர் இடது கை போக்க பாவிச்சு சாப்பிடுறார், இடது கையால சாப்பிடுறார் சுருக்கம். அந்த நேரத்துல காலி தையீப் ரஹிம் ஒரு பெரிய ஒரு ஆலிம் அவர் சொல்றார், மகான் வலது கையால சாப்பிட்டா நல்லமே, இவ்வளவுதான், நீங்க போக்கன் ஸ்பூன்ல சாப்பிட வானம் என்னது இல்ல, குறைஞ்சது வலதான சாப்பிடுங்க. இந்த நேரத்தில் இந்த வாலிபருக்கு கோபம், என்னால் இந்த முல்லாக்கள் சுட்டிதான் ஒரு நாளும் உலகம் டெவலப் ஆகாம இருக்குது. முஸ்லிம்கள் பாருங்க, யகுதிகளை பாருங்க, நசராக்களை, அவங்க எல்லாம் நின்று கொண்டு சாப்பிடுவாங்க, நின்று கொண்டு திரிந்து கழிப்பாங்க, போக்கன் ஸ்பூனால சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பெட்டி இஷ்யூஸ் நீங்க பெருசாக்கிற சுட்டிதான் முஸ்லிம்கள் ஒரு நாளும் டெவலப் ஆகாம இருக்கிறாங்க என்று ஓஹோ என்று பேசுற செய்ய ஆரம்பிச்சுட்டார். காரி தையீப் ரஹிம் அவங்க மௌனமாக இருந்தாங்க. என்னங்க மகான், உலகத்துல என்ன டெவலப் காண்றீங்க? ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் உலகத்துல எந்த முறையில வாழ்ந்தாலும் அது அவனுக்கு சொர்க்கம் தான். அவனுக்கு இந்த உலகம் சொர்க்கம், அவன் எப்படியும் வாழலாம். அவனுக்கு சில நேரத்துக்கு அதுல வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் அது வேற விஷயம். ஆனா அவன் செய்யறத போல நீங்க செய்ய போனா நீங்க நினைக்கவான உங்களுக்கு வெற்றி அதுலதான் இருக்குது என்பதாக. உங்களோட வெற்றி அல்ல வச்சிருக்கிறது சுன்னத்துலதான். அதுக்கு போல ஒரு உதாரணம் ஒன்று சொல்றான். ஒரு மனுஷன் என்ன செஞ்சாருன்னா, மரத்துக்கு மேல ஏறிட்டார். மரத்துக்கு மேல ஏறின மனுஷனுக்கு கீழே இறங்கி கொள்ள இல்லாம தடமாடுறாரு. எல்லாமே யோசிக்கிறாங்க, இவர் எப்படி அப்ப இறங்குறது? ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஒரு புத்திசாலி என்ற பெயரில் உள்ளவர், இன்னும் பயப்படுவானா இவரை அப்படியே செய்வோமே நான் எடுக்கிறேனே. கயிறு ஒண்ணு போனாங்க, கயிறு எடுத்தா கயிறு வீழ்த்துங்க அவருக்கு பிடிக்க சொன்னான். சென்னா உங்க இடுப்புல கெட்டிக்கோங்க. சரி, கெட்டிட்டார். எல்லாத்துக்கும் சேர்ந்து சொன்னாரு, இவரோ வேதமாக இழிங்க. இழுத்தோடனே மரத்திலிருந்து கீழே விழுந்தவர் கைத்தால் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. எல்லாமே அப்செட் ஆயிட்டாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லி பாருங்கள், இந்த மனுஷன் மௌத்தார லெவலுக்கு பேசுறார் கைத்தால். இவரும் இந்த டீப் யோசனையில இருக்கிறார். கேட்டாங்க, என்ன இல்லைன்னா, எத்தனையோ பேரை கைத்தை போட்டு நான் காப்பாத்திருக்கிறேன், நேற்றும் ஒருத்தர கைத்தை போட்ட காப்பாத்தினான், அது எப்படி அப்பா? இல்ல ஒருத்தன் கிணத்துல விழுந்திருந்தான், அவனுக்கு கைத்தை போட்டு நாங்க இழுத்த உடனே ஒரு ப்ராப்ளமும் இல்லாம மேல வந்துட்டான், இவருந்த கை கால் எப்படி உடஞ்சு என்று தான் நான் யோசிச்சேன் என்று. கிணத்துல உள்ளவனுக்கு கைத்தை போட்டு இழுத்தா அவன் தப்புறது சரி, ஆனா மரத்துக்கு மேல உள்ளவனுக்கு அது சரி வராது. எனவே ஒரு யகூதி ஒரு நக்கரா அவர் நின்று கொண்டு குடிக்கிறாரு, அவர் நின்று கொண்டு திருநீர் கழிக்கிறாரு, அவருக்கு ஒரு சுண்ணத்தும் இல்ல, அவருக்கு அதுல ஏதோ ஒரு வெற்றி இருக்கலாம். ஆனா நீங்களும் அவரை ஃபாலோ பண்ண போனீங்கன்னா உனக்கு கை கால் உடஞ்சு நான் செய்துட்டு, அதுல அல்ல அவனுக்கு கண்ணியத்தை சந்தோஷத்தை நிம்மதியா ராகத்தை வெச்சதே கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறது சுண்ணத்துல மாத்திரம் தான். இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியா, அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியா, அது சுற்றி சுண்ணத்தை எப்படி ஃபாலோ பண்றது அதான் பெரியார்கள் சொல்லுவாங்க. அவர் சிரிப்பாரு, இவர் என்ன சரி சொல்லுவாரு, இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு சுண்ணத்தை கழட்டி 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 பேசிட்டு முழு உலகமும் முஸ்லிம்களை பார்த்து இன்னும் சிரிச்சு கொண்டுதான் இருக்குது. ஆனா உனக்கு எந்த சுண்ணத்தும் இப்ப இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தாரு என்னண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை உள்ளத்துல ஆழமாக பதிய வைப்போ. அந்த ரசூலுடைய மஹப்பத்தை உள்ளத்துல வரணும் என்றா, அந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை
வார்த்தைகள் உள்ளத்துல வரணும் என்றா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அணு அணுவாக ஒவ்வொரு சுன்னத்தை நாங்க எடுத்து நடப்போம். அதுல பாத்திரம் தான் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கௌரவத்தை வச்சிருக்கிறான். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எங்களுக்கு படிச்சு தந்த விடயங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுடைய மொஹப்பத் முக்கியம் தான். ஆனா அந்த அல்லாஹுடைய யக்கீன்கள் உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கிறது அதுமாக முக்கியமான ஒரு அம்சம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ரசூல்மார்கள் அனுப்பின நோக்கமே அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய குதிரத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய வல்லமை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி, முழு உலகமே மறந்து நெறிக்கக்கூடிய நேரத்துல ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அல்லாஹுடைய குதிரத்தை ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹ் படித்து தந்தார்.